வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ்7தமிழ். உடல் நேரலையின் இந்த பகுதியை வழங்குவதற்காக நான் அருண் பாண்டியன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி, தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங். நீலகிரி, கோவை மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. திருப்பூர், ஈரோடு உள்பட 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தீபாவளியை ஒட்டி சென்னை தீவுத்திடலில் 55 பட்டாசு கடைகள் திறப்பு. விதவிதமான பட்டாசுகளை வாங்க பொதுமக்கள் ஆர்வம். டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 4 பேருக்கு திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் ஆய்வு. புதிய மருத்துவக் கல்லூரிகள் தொடங்க தேசிய மருத்துவ ஆணையம் விதித்திருக்கும் தடையை நீக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். திருப்பூர், கோவையில் ஜவுளி உற்பத்தி நிறுவனங்கள் வேலை நிறுத்தம். மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தல். திமுக ஆட்சியில் 3 மடங்கு உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தால் தொழில்கள் முடங்கியுள்ளன. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றச்சாட்டு. தமிழகம் முழுவதும் வாக்காளர் பட்டியல் திருத்த சிறப்பு முகாம். முகவரி மாற்றம் உள்ளிட்ட திருத்தங்களை பொதுமக்கள் மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் நடவடிக்கை. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரம். ஆறுகள், அருவிகள் உள்பட நீர்நிலைகளில் வெள்ளப்பெருக்கு. ஊட்டி மலை ரயில் சேவை இன்றும் நாளையும் ரத்து. வரும் 7ஆம் தேதி மீண்டும் ரயில் சேவை தொடங்கும் என தகவல். மாட்டு வண்டி பந்தயத்தின் போது விபத்து. ஒன்றோடு ஒன்று வண்டிகள் மோதியதில் வீரர்கள் படுகாயம். உடல் உறுப்பு தானம் செய்த அரசு பள்ளி ஆசிரியைக்கு அரசு சார்பில் இறுதி மரியாதை. மலர் வளையம் வைத்து நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் மரியாதை. சென்னையில் புதிய வேக கட்டுப்பாட்டு விதியை மீறிய வாகன ஓட்டிகளுக்கு அபராதம். போக்குவரத்து போலீசார் நடவடிக்கை. சென்னை சாலைகளில் வாகனங்களை நிறுத்துவோரால் போக்குவரத்து நெரிசல். கூடுதல் ஆணையர் சுதாகர் பேட்டி. சென்னை ஐஐடி வளாகத்தில் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி. கல்லூரி மாணவர்கள், பேராசிரியர்கள் நடனம் ஆடி மகிழ்ச்சி. அமைச்சர் ஏவா வேலுவுக்கு நெருக்கமான தொழிலதிபர் வீடு உள்ளிட்ட 3 இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை. மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்புடன் நடைபெறுகிறது. நாகை மீனவர்களை தாக்கி பொருட்களை பறித்துச் சென்ற சம்பவம். இலங்கை கடற்கொள்ளையர்கள் மீது 6 பேர் மீது வழக்கு பதிவு. பாஜகவை வீழ்த்த இந்தியா கூட்டணிக்கு பெரியாரின் கொள்கையே அடித்தளமாக உள்ளது. திராவிடர் கழக தலைவர் கி வீரமணிக்கு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி கடிதம். முப்பதாவது நாளாக காசா மீண்டும் காசா மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேல். அல்மகாசி முகாம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. முப்பத்து ஐந்தாவது பிறந்த நாளை கொண்டாடும் விராட் கோலி. சென்னை ரசிகர்கள் வாழ்த்து. சர்ப்ரைஸ் பண்ணுவார, நாங்கள் எதிர்பார்க்குறோம்.
many more happy returns of the Virat Kohli. Happy birthday, Kohli! Happy birthday, Virat Kohli. You're a cover drive. Big fan of your cover drive. Happy birthday, Chico. எங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்கள் கவர் டேவும் இருக்காரு. இன்னைக்கு பர்த்டேன்னும் போது இன்றைக்காவது எங்களை சர்ப்ரைஸ் பண்ணுவார்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி விராட் கோலி.